வணக்கம். மாவட்ட செய்திகள். மது கேட்டு நச்சரித்த குடிமகன்களை விரட்டிய போலீஸ். மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதால் சரக்கு கிடைக்காமல் கஷ்டப்படும் குடிமகன்கள் டாஸ்மாக் கடை பூட்டை உடைத்து சரக்கு பாட்டில்களை களவாடுகின்றனர். இதனால் பாதுகாப்பற்ற இடங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகளிலிருந்து பாதுகாப்பு மிக்க பகுதியில் உள்ள கடைகளுக்கு மது பாட்டில்கள் மாற்றப்படுகின்றன. மாமல்லபுரம், வடக்கடும்பாடி, வடநிம்மேலியில் பாதுகாப்பற்ற இடங்களில் உள்ள 3 மதுக்கடைகளில் இருந்து 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் மாமல்லபுரம் ECR பஸ் நிறுத்தம் அருகே உள்ள டாஸ்மாக் கடைக்கு மாற்றப்பட்டது. போலீஸ் பாதுகாப்புடன் மது பாட்டில்கள் இறங்குவதைக் கண்ட குடிமகன்கள் கடை முன் திரண்டனர். மது பாட்டில்களை கேட்டு அதிகாரிகளை தொந்தரவு செய்தனர். இதனால் போலீசார் அவர்களை விரட்டியடித்தனர். ஆனாலும் மது பிரியர்கள் கலைந்து செல்லாமல் மதுக்கடையை சுற்றி சுற்றி வந்தனர். இந்த மதுக்கடையில் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் இருப்பதால் குடிமகன்களால் பிரச்சினை வரக்கூடாது என்பதற்காக இரவு பகலாக போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். களை இழந்த கல்யாண சாப்பாடு கிராமம். புதுச்சேரியின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளது கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த களையூர் கிராமம். இந்த கிராமத்திற்கு கல்யாண சாப்பாடு கிராமம் என மற்றொரு பெயர் உண்டு. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் தொடங்கி பல ஊர்களிலும் திருமண விருந்துகள் களையூர்காரர்களின் கைவண்ணத்தில்தான் களை கட்டும். களையூர் சமையல்காரங்க சாப்பாடு தெரியுமில்ல என்று காலரை தூக்கிவிட்டுக் கொள்வார்கள் கல்யாண வீட்டார். இப்படி பெருமைக்குரிய கிராமத்தினர் இன்று களை இழந்து வேலை வாய்ப்பின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர். கிராமம் நம்பியிருக்கிற தொழில் பார்த்தீங்கன்னா சமையல் தொழில் தான். நாங்கள் எல்லாருமே படித்த இளைஞர்லேருந்து வயதானவர்லேருந்து எல்லாருமே இந்த சமையல் தொழில் தான் ஈடுபட்டிருக்கோம். வேறு தொழில் எங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த சமையல் தொழில் வந்து ரொம்ப இந்த கொரோனா பாதிப்பின் காரணமாக ரொம்ப நலிவடைந்த சூழ்நிலையில் போயிட்டுருக்கு. ஊரடங்கு உத்தரவு காரணமாக நாங்கள் எங்கேயும் வெளியில் போக முடியல. எங்களுடைய வாழ்வாதாரம் சுத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இருக்கிறத வச்சு சொல்லப்போனால் அந்த கஞ்சி குடிச்சிட்டு நாங்கள் இந்த ஊரில் இப்போ காலம் தாண்ட சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். தை மாதம் தொடங்கி 5 மாதங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருப்போம். திருமண நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதால் இந்த வேலையை மட்டுமே நம்பியிருந்த பலர் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். அரசு நிவாரணம் வழங்கி தங்களை காக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். கலைவரும் பேர் வந்தது கலைஞர்கள் அதிகமாக வாழ்றதுனால தான் இந்த ஊர் கலைவூர்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. இல்லை சமையலை மட்டுமே முக்கியமாக கொண்ட பிரதானமாக கொண்ட தொழிலை நடத்தக்கூடிய இந்த குடும்பங்களை இந்த கொரோனா வைரஸ்னால யாரும் சமையலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. இது இப்போ இவங்களுக்கு நிவாரணம் ரொம்ப 1000 ரூபா ஐயா எடப்பாடி ஐயா அவர்கள் 1000 ரூபா இவங்க சங்கத்து சார்பாக அறிவிச்சிருக்காங்க. இந்த 1000 ரூபா போதாது, இன்னும் கூடுதலாக இவங்களுக்கு தந்து இவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஆதரவற்றோரை அரவணைக்கும் அரசு. புதுச்சேரியில் சாலையோரத்தில் வசித்து வரும் ஆதரவற்றோருக்கு அரசு மற்றும் தன்னார்வலர்கள் சார்பாக உணவுகள் வழங்கப்பட்டு வந்தன. அவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ரயில் நிலையம், பேருந்து நிலையம், வழிபாட்டு தலங்கள் மற்றும் சாலைகளில் வசித்து வந்த ஆதரவற்றோர்கள் அனைவரையும் அரசு பள்ளிகளில் முழுநேரம் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தன்னார்வலர்கள் உதவி கொண்டு அவர்களுக்கு முடித்திருத்தம் செய்து பூரண மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப உடைகள் வழங்கப்பட்டதுடன் உணவளித்து பாதுகாப்பாக கவனித்து வருகின்றனர். அதிகரிக்கும் ஆளில்லா பேக்கரி. தஞ்சை பாபநாசத்தில் அரசு மருத்துவமனை எதிரில் பேக்கரி கடை நடத்தி வரும் சீனிவாசன் என்பவர் மக்கள் எவ்வித அச்சமுமின்றி பொருட்களை பெறும் வகையில் ஆளில்லா கடையை தொடங்கியுள்ளார். பிரெட், ரஸ்க், கோதுமை ரஸ்க் உள்ளிட்ட பொருட்கள் கடைக்கு எதிரே உள்ள ஸ்டாலில் அதற்குரிய விலை பட்டியலுடன் வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு அதற்கு உண்டான பணத்தை பணப்பெட்டியில் வைத்து செல்கின்றனர். மின்வேலியில் சிக்கியவர்களை புதைத்த விவசாயி. விழுப்புரம், அருணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அண்ணாமலை, சுபாஷ் ஆகியோர் மார்ச் 28 இரவு அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு சென்று வீடு திரும்பவில்லை. போலீஸ் விசாரணையில் கோகுல்ராஜ் என்பவரும் அவர்களுடன் சென்றது தெரிந்தது. பில்ராம்பட்டு பகுதியில் கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் போடப்பட்ட மின்வேலியில் சிக்கி இருவரும் உயிரிழந்ததாகவும், காலை சென்று பார்த்தபோது உடல்கள் இல்லாததால் யாரிடமும் சொல்லாமல் மறைந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். முதலில் ஒப்புக்கொள்ளாத கிருஷ்ணமூர்த்தி போலீசாரின் ஸ்பெஷல் விசாரணையில் இருவரது உடலையும் அவரது விவசாய நிலத்தில் புதைத்துள்ளதாக ஒப்புக்கொண்டார். ஆதீன பள்ளியின் குடும்பத்தினருக்கு உணவுப் பொருட்கள். மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனம் தொடக்க பள்ளியில் 550 ஏழை மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அம்மாணவர்களின் குடும்பங்கள் பயனடையும் வகையில் ஆதீனத்தின் சார்பில் அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களை தர்மபுரம் ஆதீனம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் மாணவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கினார். பெற்றோர்கள் அரசு அறிவுறுத்தியுள்ளபடி சமூக இடைவெளி விட்டு பொருட்களை பெற்றுச் சென்றனர். அவசர தேவைக்கு ஆட்டோ ஆம்புலன்ஸ்.
ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் பொதுமக்களின் அவசர தேவைகளுக்கு உதவ தருமபுரி நகராட்சியில் ஆட்டோ ஆம்புலன்ஸ் சேவை துவக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணிகள், வயதானவர்கள், நோயாளிகளை மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்ல, விபத்து உள்ளிட்ட அவசர தேவைகளுக்கு இந்த ஆட்டோக்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறைந்த கட்டணமே வசூலிக்கப்படும். தேவைப்படுவோர் மாவட்ட கட்டுப்பாட்டு அறை எண் 1077 தொடர்பு கொள்ளலாம். முதற்கட்டமாக 15 ஆட்டோ ஆம்புலன்ஸ்கள் பயன்பாட்டில் உள்ளன. 2 டாக்டர்களுக்கு கொரோனா. கோவை அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் முதுகலை பயிற்சி டாக்டர்கள் 2 பேருக்கு ஏப்ரல் 12 தேதி கொரோனா அறிகுறி ஏற்பட்டது. அவர்களது இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டதில் இருவருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதியாகியுள்ளது. 2 டாக்டர்களும் கோவை ESI மருத்துவமனையில் தனி வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுடன் பணியாற்றிய டாக்டர்களுக்கும் பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தந்தையால் குழந்தைக்கு பரவிய கொரோனா. திருச்சி அரசு மருத்துவமனை கொரோனா வார்டில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 39 பேரும் அருகில் உள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த 3 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் புதிதாக 4 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. இவர்களில் 1 வயது குழந்தையும் உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே சிகிச்சை பெற்று வரும் தந்தையின் மூலம் இக்குழந்தைக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. சேலத்தில் 70 வீதிகள் சீல். சேலத்தில் 18 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. 33 பேர் தனி வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 1500 பேர் அவரவர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். சேலம் மாநகராட்சியில் கொரோனா இருப்பதாக கண்டறியப்பட்டவர்களுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு கொண்டவர்கள் வசிக்கும் 70 தெருக்கள் சீல் வைக்கப்பட்டுள்ளனர். அப்பகுதி மக்கள் வெளியேற அனுமதி இல்லை. தினம்தோறும் 3 வேளையும் கிருமி நாசினி தெளிக்கப்படுகிறது. மக்களுக்கு தேவையான காய்கறி, மளிகை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் மாநகராட்சி வாகனங்களில் கொண்டு செல்லப்பட்டு விற்கப்படுகின்றன. பிடியை இருக்கும் போலீஸ். ஊரடங்கில் தேவையில்லாமல் வாகனங்களில் வெளியே சுற்றுபவர்களை கட்டுப்படுத்தும் பணியில் கோவை போலீசார் ஈடுபட்டுள்ளனர். நகரில் ஏற்கனவே 14 இடங்களில் நிரந்தர செக் போஸ்டுகள் உள்ள நிலையில் மேலும் 33 இடங்களில் செக் போஸ்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு நாளில் குறிப்பிட்ட நேர இடைவெளியில் சோதனையில் இறங்கும் போலீசார் அவசியமில்லாமல் சுற்றித் திரும்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து வாகனத்தையும் பறிமுதல் செய்கின்றனர். அத்தியாவசியப் பொருட்கள் வாங்க வருபவர்கள் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை மட்டுமே வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். கொரோனா வார்டுறையில் தயார். நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள், பள்ளிகள், அரசு கட்டிடங்களில் மட்டுமின்றி ரயில் பெட்டிகளிலும் கொரோனா வார்டுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. ஈரோடு ரயில்வே பணிமனையில் 20 பெட்டிகள் கொண்ட ரயில் கொரோனா வார்டுகளாக மாற்றப்பட்டு தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஒரு பெட்டியில் 8 பேர் வீதம் 160 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியும். டாக்டர்கள், நர்சுகளுக்கு ஓய்வறையும் மருந்துகள் வைக்க இடவசதியும் செய்யப்பட்டுள்ளது. ரயில் தனி வார்டுகளை எந்த பகுதிக்கும் கொண்டு செல்ல முடியும். கரூரில் 118 பேருக்கு கொரோனா சிகிச்சை. கரூர், நாமக்கல், திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த 118 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கரூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருவதாக கரூர் கலெக்டர் அன்பழகன் தெரிவித்தார். இதில் 25 பேர் கரூரைச் சேர்ந்தவர்கள். டெல்லி சென்று திரும்பிய கரூரைச் சேர்ந்த 41 பேரின் உறவினர்களை பரிசோதித்ததில் 18 பேருக்கு கொரோனா இருப்பது தெரிய வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அப்பாடா, கொரோனா இல்லை. டெல்லி மாநாட்டிற்கு சென்று வந்த 5 பேர் அரியலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். பரிசோதனையில் 4 கொரோனா தொற்று இல்லை என உறுதியானதால் வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர். ஆனாலும் வீட்டில் 14 நாட்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமென டாக்டர் அறிவுறுத்தியுள்ளனர். இங்குள்ள கொரோனா வார்டில் காய்ச்சல் அறிகுறிகளுடன் 9 பேர், அவர்களின் உறவினர்கள் மற்றும் தொடர்பில் இருந்த 78 பேரின் சளி மற்றும் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. செந்துறையைச் சேர்ந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தன்னார்வலர்கள் உதவிக்கு தடை இல்லை. தன்னார்வலர்கள் உதவி செய்வதற்கு தடை விதிக்கவில்லை. தமிழக அரசு அதனை வரைமுறைப்படுத்தியுள்ளது என அமைச்சர் உதயகுமார் கூறியுள்ளார். எல்லோருமே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக அவரவர்கள் அறிக்கைகளை கொடுப்பது என்பது மக்கள் வந்து விரும்ப மாட்டார்கள். மாண்பு முதலமைச்சரை பொறுத்த அளவிலே தேவையான நடவடிக்கை அனைத்தும் எடுக்கப்பட்டது என்பது பட்டியலிட்டு எங்களால் சொல்ல முடியும். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிற நடவடிக்கைகளுக்கு தீர்ப்பு சொல்கிற எஜமான்களாக மக்கள் இன்றைக்கு நல்ல தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கை பெற்ற முதலமைச்சராக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். திறந்த வெளியில் வீணாகும் நெல் மூடைகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1000 ஏக்கர் பரப்பளவில் கர்நாடக பொன்னி, TKM 13, அம்பை 16 உள்ளிட்ட நெல் ரகங்கள் அறுவடை செய்யப்பட்டுள்ளது.
வழக்கமாக கொள்முதல் மையத்திற்கு கொண்டு செல்லப்படும் நெல் மூடைகள் கொரோனா ஊரடங்கால் எடுத்துச் செல்லப்படாமல் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. தென் திருப்பேரி கொள்முதல் நிலையம் நிரம்பி வழிவதால் அந்த நிலையமும் மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருவதால் பாடுபட்ட விவசாயம் வீணாகி போகும் என்பதால் அரசு நேரடியாக நெல் மூடைகளை கொள்முதல் செய்யவும் கோரிக்கை வைத்துள்ளனர். பகுதி வாரியாக கடல் செல்லும் மீனவர்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட 3224 நாட்டுப்படகுகள் உள்ளன. ஏப்ரல் 15 முதல் நாட்டுப்படகில் 4 மீனவர்களுடன் சுழற்சி முறையில் பகுதி வாரியாக மீன்பிடிக்க மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இங்குள்ள 19 மீனவ கிராமங்களை 3 பகுதிகளாக பிரித்துள்ளனர். வேம்பார் முதல் வெள்ளப்பட்டி வரை, சிலுவைப்பட்டி முதல் தூத்துக்குடி புதிய துறைமுகம் வரை மற்றும் பழைய காயல் முதல் பெரிய தாழை வரை சுழற்சி முறையில் மீன்பிடிக்க செல்கின்றனர். மேலும் கரைக்கு வந்த பின் மீன்களை மொத்த வியாபாரிகளிடம் மட்டுமே விற்க வேண்டும் எனவும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. குமரியில் தொடங்கியது கொரோனா லேப். குமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை கொரோனா வார்டில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் இரத்தம் மற்றும் சளி மாதிரிகள் நெல்லை அரசு மருத்துவமனை லேபிற்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டு வந்தது. தாமதத்தை தவிர்க்கும் வகையில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் கொரோனா லேப் தொடங்கப்பட்டது. இதற்கென 10 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 4 மணி நேரத்தில் பரிசோதனை முடிவுகள் தெரிவிக்கப்படும் என முதல்வர் சுகந்தி தெரிவித்துள்ளார்.